இரநூறு கொடுங்க. இந்த மீன் தான் கொடுவா மீன், ஒரிஜினல் கொடுவா. பயங்கரமான அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கொடுவா மீனை வெட்ட போகிறாங்க. இந்த கொடுவா மீன் வந்து எத்தனை கிலோ இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். கொடுவை பார்க்க அவ்வளோ பல பலன்று சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எத்தனை கிலோ இருக்குதுன்னு பார்ப்போம். அவர் அண்ணன் வாங்கியிருக்காங்க, வாங்கி அதை தான் வெட்ட போகிறாங்க. ரெண்டு அறுநூறு கொடு வந்து ரெண்டு அறுநூறு அப்படின்னா கிலோ வந்து எழுநூறுவா போட்டாங்க. எழுநூறுவா இல்லை ரெண்டு அறுநூறுடா ரேட்டை பார்த்துக்கோங்க. எனக்கு கணக்கு தெரில, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் எவ்வளோ ரூபாய்க்கு போயிருக்குங்கிறத. இந்த மீனை வந்து வெட்டி அவங்க பீஸ் எப்படி போடுறான்னு சொல்லி பார்த்துருவோம். அண்ணன் வந்து சூப்பராக வெட்டுவாங்க மீன், சமா சூப்பராக சொல்லணும்டா, வேறு லெவலில் வெட்டுறாங்க. அண்ணா வந்து முரல் வெட்டுறதில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அதனால் உள்ளே போய் இன்னொரு அண்ணன் போய் வெட்டிகிட்டு இருக்காங்க, வெட்ட கொடுக்காங்க. அவங்க கொடு செவுள் எல்லாமே தனித்தனியாக கலண்டுறது பார்த்தீங்களா, சூப்பராக கலண்டுறது. மீன் செம்ம தெளிவு, சூப்பரான மீன். இங்கே கீழே வந்து சின்ன சின்ன மீன் வெட்டிகிட்டு இருக்காங்க. சின்ன மீனாக நம்மளுக்கு வந்து விலை மீன், பொடி விலை மீன் இருக்கும்ல, இந்த மீன் வந்து குழம்புல போட்டு வச்சா சூப்பராக இருக்குங்க. இந்த சின்னது மீன் வந்து ஒரு 500 இப்படி 500-600 இந்த ரேஞ்சை நம்ம பார்த்துக்க வேண்டிதான், அந்தளவு விலை போகும். நீங்களும் எவனா சில இடங்களில் கொடுவான்னு சொல்லிட்டு வேறு மீனை வைப்பாங்க, தயவுசெய்து அந்த மீனை வைக்கிறாங்க. இதை நல்லா பார்த்துக்குங்க, இந்த மீன் தான் கொடுவா மீன், ஒரிஜினல் கொடுவா. வேறு பேர் சொல்லி வாங்கினாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நான் மாற்றி கொடுக்காங்க அண்ணன்ட்டு. அண்ணன் வந்து தலையை மட்டும் வெட்டி இங்கிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த அண்ணன் தான் இப்போ வந்து வெட்ட போகிறாங்க. ரெண்டு கத்தியும் பலபலான்னு இருக்குது, பயங்கரமாக இருக்குது கத்தி. எனக்கு இந்த கொடுவையை பார்த்தோன்னா அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. துண்டை பார்த்தீங்களா எப்படி உள்ளதுண்டு, எந்த மீன் வெட்டினாலும் இப்படி தெளிவாக வெட்டணும். அப்போ தான் அந்த மீனை வந்து நம்ம குழம்பைக்கவோ பொறிக்கவோ நம்ம சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். ரெண்டு சில பேர் வந்து மீன் வெட்டுற பேரில் வந்து செத்துச்சு தள்ளிடுவாங்க, அப்படி வெட்டினா வந்து நம்மளுக்கு சாப்பிட கூட இன்ட்ரெஸ்டே வராதுங்க. ஆனால் இது பார்க்கும்போது இதுலேயும் இன்னொன்று இருக்குது, இதே ஐஸ் மீன் ரொம்ப கொல கொலன்னு உள்ள மீன்லாம் அந்தளவு நல்லாவே இருக்காது. வெட்டினாலும் நம்மளுக்கு வந்து செதறி போயிடும். ஆனால் இவங்க வெட்டும்போது சூப்பராக வெட்டி போட்டாங்க பார்த்தீங்களா, ஜம்முன்னு வெட்டுறாங்க தானே, பயங்கரமான. அது ஆண் மீனா? ஆமாம், பாலம் மட்டும் தான் இருந்துச்சு. சூப்பராக ஓட்டுறாங்க, நல்லா ஓடுறோம். அப்படியா? துண்டெல்லாம் அப்படியே ஒரு துண்டு ஒரு ஆளுக்கு பொறிச்சு கொடுத்தாலே போதும், அப்படியே ரசித்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற மீன் வஞ்சரத்தோடலாம் எனக்கு தெரிஞ்சு, மற்றவங்களுக்கு வஞ்சரம் பிடிக்கலாம், ஆனால் எனக்கு அந்தளவு அந்த சீலா மீன் சாப்பிடுவேன், மீன்னாலும் சாப்பிடுவேன், ஆனால் அந்தளவு பிடிக்காது. ஆனால் இந்த மீன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி சூப்பராக வெட்டி முடித்தாங்க பார்த்தீங்களா, பல பலன்றது. இங்கே வந்து பொட்டி மீனாக வெட்டிகிட்டு இருக்காங்க, சூப்பர். ஒரு மீன் வந்து எடை போட்டு கொடுத்தாங்க, 2-600 இருந்துச்சு, 2-600 வந்து இங்கே வெட்டி கையில் கொடுத்து விட்டுட்டாங்க.
உலவ போற வச்சிருக்காங்க. செவில் எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்துடணும் நீங்கள். அது வந்து சின்ன சுரண்டி எடுத்துலாம் சுரண்டல, அவங்க கத்தி வச்சுருக்காங்களா அந்த கத்தி வச்சு சுரண்டி முடிச்சிட்றாங்க. முக்கியமாக இந்த வால் பகுதியில் விட்டுறாங்களே, நீங்கள் எந்த ஒரு மீன் இந்த பாறை மீன் கொச்சை மரம்லாம் சொல்லுவாங்க, அந்த மீன்லாம் இந்த வால் பகுதியில் இருந்து அந்த முள் இருக்கும், அந்த முள்ளெல்லாம் வெட்டி எடுத்துருங்க. எல்லாம் எடுத்துக்கோங்களா, நம்மளுக்கு வந்து அந்த சாப்பிடும்போது அந்த முள்ளெல்லாம் உள்ளே கிடந்து நம்மளை வந்து பழாக படித்து விட்டுருங்க. ரெண்டு துண்டு விழுந்துச்சு, அதுக்கடுத்து இப்போ துண்டு மூணு ஆகிட்டு, அதுக்கடுத்து சின்ன சின்னதாக எத்தனை துண்டு விழுதுன்னு நினைப்போம். ஆனால் என்ன முடியாது, நிறைய பேர் நல்லா தெளிவாக இருக்கு பீஸா. உங்களுக்கு இந்த ரெண்டு மீன் வெட்டினாங்கல்ல, இந்த ரெண்டு மீன் வெட்டினதில் உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட டேஸ்ட்டையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்க, யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா மற்றவங்க பார்த்து வாங்கும்போது வந்து அவங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து இப்போ இதில் வால் பகுதி இடுப்பு பகுதி மட்டும் வெட்டினது தான் இவ்வளோ கிடக்குது, இன்னும் முழு மண்டை வந்து அங்கிட்டு இருக்கு, சட்டி நிறைஞ்சிரும் போல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவ்வளோ மீன் கட்டிங் இருக்கு, தெளிவான மீன் தான் எந்த வரும் ஊரில் ஃப்ரெஷ் மீனுக்கு என்ன சொல்லுவீங்க? எங்கள் ஊரில் ஃப்ரெஷ் மீன் பச்சை மீன், பச்சை மீனா? பச்சை மீன் நான் வெறுமனை மீன்லேயே முடிச்சிருவோம். இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு இங்கே ஃபுல்லாக வெட்டு ஃபுல்லாகவே கத்தியை வச்சு வெட்டுறாங்க. அது முள் தாங்க, அந்த இப்போ வெட்ட பகுதியெல்லாம் முள் பகுதி தான் இருந்தாலும் அந்த ஒரு கட்டிங்கில் வந்து அது எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா, ஒரே வெட்டு தான், துண்டு துண்டாகவே போயிடுது, ரவுண்ட் ரவுண்டு நல்ல பீஸை சூப்பராக வெட்டுறாங்க, பொறுமையாக வெட்டுறது. மீன் மண்டையை கூட சூப்பராக வெட்டி போட்டுருக்காங்க, எந்த ஒரு குடல் மட்டும் தான் கழிவு சொல்ல வேண்டாம், அதை மட்டும் உள்ளே போட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே நீட்டாக சூப்பராக கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து நான் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் விட்டுறாங்க. நல்லாண்டா இப்படி சொல்ல, அந்த மூளை கீழே எதுவுமே கலங்க மாட்டேன் பார்த்தீங்களா, செம்ம சூப்பராக வெட்டி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க வெட்டி அக்கா கையிலேயே கொடுத்துட்டாங்க. பாவண்ணா பாவங்க ப்ரோ, தேங்க்ஸ். மீன் எல்லாமே சூப்பராக வெட்டி முடிச்சிட்டாங்க, செமையாக வெட்டினாங்க. ஆனால் நான் வேறு லெவலில் வெட்டுறாங்கண்ணா எல்லாருமே மீன், கத்தி எல்லாம் பல பலன்னு இருக்குது, அதுதான் காரணம். உங்கள் ஊரில் வந்து இந்த அருவமனை வச்சு வெட்டாங்க, எங்கள் அம்மா வந்து அருவமனை கட்டி எங்களுக்கு அருவமனை இதை வச்சு வெட்டுவாங்க, அதுக்கப்புறம் இதேமாதிரி கத்தி வச்சு நின்றுட்டு வெட்டுவாங்க, அப்படி ஸ்டைல் தான் இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ணனோட தமிழ் சஃபாரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.